வாழ்வின் கவலைகள் தீர சந்தோஷங்கள் மலர ஆல்பா மைண்ட் பவரின் ஆன்லைன் தியான வகுப்புகள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வழங்குகிறார் ஸ்ரீ மாதா விஜயலட்சுமி பந்தயன். தொடர்புக்கு 9841402000. மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மந்திரிகளுக்கே வந்து இன்னும் பவர் கிடையாது, ஒரு அத்தாரிட்டி கிடையாது, ஒரு ஒன்னும் பண்ண முடியாது. ஜனாதிபதி ஒரு ராஜா மாதிரி நடத்தணும், அவருடைய அலுவலகம் இந்தியாவை நடத்தும், கேபினட்டோ பாராளுமன்றமோ எதுவும் நடத்தாது அப்படின்றது அவங்க எண்ணம். அந்த அந்த எண்ணத்துல தான் அவங்க குறைச்சிட்டே போறாங்க. அதாவது இந்த கோவிட் பயன்படுத்தி கொண்டு அவங்க நினைக்கக்கூடிய எல்லா மசோதாக்களும் நிறைவேற்றிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்பவுமே நிறைவேற்றலாம். ஒண்ணு இது கோவிடே வேண்டாம், அவங்களுக்கு தான் 303 பேர் இருக்காங்களே, அவங்க நாளைக்கு வந்து காக்கா வெள்ளன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தா கூட அந்த 303 பேர் அவங்களுக்கு ஆதரவா தானே வாக்களிப்பாங்க. முதலமைச்சர்கள் கூட்டத்தை அவர் வந்து வெப்ல நடத்துறாரு, ராணுவ தளபதிகளோட பேசுறத வெப்ல நடத்துறாரு, G20 மீட்டிங் வெப்ல நடத்துறாரு, இதெல்லாம் வெப்ல நடத்த முடியும். ஏன் பாராளுமன்றத்தை வெப்ல நடத்த முடியாது? நேரு குடும்பத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு தலைவரை ஏன் கொண்டு வர முடியவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி எழாத. காங்கிரஸ் கட்சியில தொண்டர்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர்கள்தான் தலைவர். இது வந்து காங்கிரஸ் பார்ட்டி இஸ் நாட் த கவர்மெண்ட். பாஜக சொல்றாங்க பாத்தீங்களா, எங்க கட்சியிலான குடும்பம் இல்லங்க, அங்க இருக்குன்னு காயின் பண்ணும்போது அது அந்த காரணத்துக்காக நாங்க வந்து தேர்தல்ல தோத்து போனோம், நான் ஏத்துக்கவே மாட்டேன். அதனால நீங்க இளைஞர்களை ஈர்க்க வேண்டும், தமிழ்நாட்டில் இன்னும் வளர வேண்டும் என்ற அதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன், அதெல்லாம் என்னோட ஃபெயிலியர் தான். அந்த ஃபெயிலியரை போக்குறதுக்கு ஒரு மாஸ் லீடர்னா எங்க பார்ட்டியில இல்ல, இன்னுமே அது வரல அப்படின்னும் போது அது கேள்வி தானே சார். இவ்வளவு பெரிய கட்சியில இன்னுமே மறு உருவாக்கமே செய்ய முடியல. கமலஹாசனா இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், அவங்க எல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் பின்னாடி கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அது கூட காங்கிரஸ்க்கு ஒப்பீடு இருக்கு. அப்படி தப்பு அவங்க எல்லாம் கொஞ்சம் வேகமா கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலா பேசுறதுனால உங்களுக்கு ஏதோ நிறைய ஒரு கேக்கோபோன் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு சத்தம் கேட்குது. அப்பப்ப கொடுக்குற அறிக்கைகள் எல்லாம் இப்ப சமீபகாலமா பார்த்தா அவர் கொஞ்சம் ப்ரோ பிஜேபி மாதிரி இருக்கு. அதை வச்சு அவர் தேர்தல் நிக்க தயாராக இருக்கிறாரா? அவர் வந்து பிஜேபிக்கு எதிர்த்து நிக்க தயாராக இருக்கிறாரா, இல்ல பிஜேபிக்கு ஆதரவாக இருக்க தயாராக இருக்கிறாரா? முதல்ல கட்சி ஆரம்பிக்கிறாங்க, வந்து எல்லாம் ஸ்பெகுலேட்டிவ் க்வெஸ்சன். தமிழ் No.1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் பெரிதிலும் பெருதிகள் நிகழ்ச்சி நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சிவகங்கை தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முறையதற்குரிய திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். கோவிட்ல இருந்து எல்லாம் பூரண குணமடைந்து வந்துட்டேன். ஃபைன் சார், ஃபைன். என்னுடைய முதல் கட்ட கேள்வி அப்படிங்கிறதே பாராளுமன்றம் ஒட்டியதாக தான் இருக்கிறது. பாராளுமன்றத்துல இந்த COVID-19 காரணமாகத்தான் தற்போது கேள்வி நேரம் அப்படிங்கிற விஷயமும் அதே போல தனிநபர் மசோதா அப்படிங்கிற விஷயமும் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு, ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேள்விப்பட முடிகிறது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நீங்க இதை எதிர்க்கிறீங்களா, அதை எப்படி பாக்குறீங்க? சி, ஜென்ரலாவே இந்த பிஜேபிக்கு மன அவங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படின்னா பார்லிமெண்ட்டை இம்பார்ட்டன்ட் ஆக்கிடணும். அதாவது பார்லிமெண்ட்டுக்கு எந்த விதமான முக்கியத்துவமோ, பார்லிமெண்ட்டுக்கு எந்த விதம் பாராளுமன்றத்துக்கு எந்த விதமான அதிகாரமும் கொடுக்கக்கூடாது. அவர்கள் எப்படின்னா அவங்களுடைய நினப்பு என்னன்னா ஒரு தனிநபர் ஆட்சி, ஆல்மோஸ்ட் ஒரு பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அது நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் அவர் நடத்தணும், அவருடைய அலுவலகம் இந்தியாவை நடத்த வேண்டும். மந்திரிகளுக்கே பவர் கிடையாது. மந்திரிகளுக்கே வந்து இன்னும் பவர் கிடையாது, ஒரு அத்தாரிட்டி கிடையாது, ஒரு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கேபினட் எல்லாம் ஒரு சம்பிரதாயத்தை தான் கூடுது. அதனால தான் அவங்க சிஸ்டமேட்டிக்காக பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பவர்ஸை குறைச்சிக்கிட்டே வராங்க. முதல்ல என்ன பண்ணாங்க, கோவிடை காரணமாக கொண்டு இந்த பாராளுமன்ற உறுப்பினரோட நிதினு ஒன்று இருந்தது, வருஷம் 5 கோடி ரூபா. ஒன்றும் பெரிய தொகையெல்லாம் கிடையாது, எல்லாம் நினைச்சாலுமா 5 கோடி தூக்கி எம்பி கையில் கொடுத்துறாங்கன்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏக்கே 3 கோடி ரூபா கொடுக்குறாங்க. அந்தந்த ஊரில் போய் ஏதாவது சின்ன சின்ன வேலைகள், அதாவது பஸ் ஸ்டாண்டு, ஒரு ஒரு போர்வெல், அங்கே போய் இல்லாட்டி ஒரு ஒரு சமுதாய கூடம், இல்லைனா ஒரு மின்விளக்கு, இதெல்லாம் யாராவது ஊரில் கேட்டாங்கன்னா உடனே சாங்ஷன் பண்ணலாம். இது வந்து பணம் ஒன்று எம்பி கிட்ட வராது, இது அரசாங்கத்தின் மூலமாக ஆனால் எம்பியோடைய பரிந்துரையில் நடக்கும். அந்த பணத்தை 2 வருஷத்துக்கு 10 கோடி ரூபாயை நிறுத்திட்டாங்க. கேட்டால் கோவிடுக்கு இந்த பணம் வேணும் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. நியாயமாக தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பணத்தை, எந்த ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போக வேண்டிய பணத்தை நேராக மத்திய சர்க்காரை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. 2 வருஷம் இப்போ எம்பிக்கு அந்த டிஸ்கிரிஷனரி ஃபண்டு கூட கிடையாது.
ஒரு ஊருக்கு போய் ஒருத்தர் அவசரமா கேட்டாங்க. அதனால எம்பியோடைய ஸ்தானம், எம்பியோடைய ஒரு ஒரு பவர்ஸை குறைச்சிக்கிட்டே வராங்க. அதே மாதிரி தான் பாராளுமன்றம், பாராளுமன்றத்தை நம்ம சொல்லிட்டே இருக்கோம், சரி 6 மாசத்துக்கு ஒருக்கா தான் கூட்டணும், 6 மாசத்துக்கு ஒருக்காவது கூட்டி ஆகணும், முன்னாடி அடிக்கடி கூட்டுவாங்க. அவங்க வந்து நாங்கள் ஆன்லைனில் நடத்துங்க, மற்ற நாடெல்லாம் வந்து இதை வந்து வெப்பில் நடத்துகிறாங்க, ஆன்லைனில் நடத்துங்க, நடத்தலாம், அதுக்கு டெக்னாலஜிலாம் இருக்குன்னா அது ஒத்துக்கவே கிடையாது. இப்போ ஃபிசிக்கலாக நடத்துகிறேன்னு சொல்லிட்டு இந்த கோவிடை ஒரு காரணமாக கொண்டு மீண்டும் பாராளுமன்றத்துடைய ஒரு அத்தாரிட்டியை குறைக்கிறாங்க. கேள்வி நேரம் கிடையாது, அதனால அவருடைய எண்ணமே வந்து ஒரு பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். நரேந்திர மோடி ஒரு பிரதமராக இருந்தாலும் அவர் ஒரு 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 ஜனாதிபதி, ஒரு ராஜா மாதிரி நடத்தணும். அவருடைய அலுவலகம் இந்தியாவை நடத்தும், கேபினட்டோ பாராளுமன்றமோ எதுவும் நடத்தாது அப்படின்றத அவங்க எண்ணம். அந்த அந்த எண்ணத்துல தான் அவங்க குறைச்சிக்கிட்டே போறாங்க. ஆ சார், இப்போ நீங்களே சொல்றீங்க, இப்போ ஒரு தனி நபர் தனி ராஜா போல இயங்குறாரு அப்படின்னு, ஆனா அவரும் சொல்றாரு இல்ல இந்த கோவிட் சூழலை நம்ம வந்து கருத்துல எடுத்துக்கணும், இந்த கோவிட்19 காலகட்டத்தில் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கணும் எதிர்கட்சிகள் அப்படின்னு. அந்த மாதிரி இது வந்து ஒரு சாக்கு, இது சாக்கு போக்கு. இந்த 5 கோடி ரூபாய் எம்பிக்கு கொடுக்கறது, ஒரு தொகுதி எம்பிக்கு கொடுக்கறது எது கட் பண்ணும், இதை கொண்டு போயிட்டு என்ன நீங்க மத்திய சர்க்காருடைய கன்சாலிடேட் ஃபண்ட்ல சேர்த்துட்டு அதை மீண்டும் அந்த பணம் தமிழ்நாட்டுக்கு வரவே வராது. இங்க 39 MP இருக்கிறாங்க, ஒரு ஒரு எம்பிக்கும் 5 கோடி ரூபா வருஷம், 2 வருஷத்துக்கு 10 கோடி ரூபா, 390 crores மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வரவே வராது, அது வேற ஏதோ கன்சாலிடேட் ஃபண்ட்ல போயிடும். நீ இல்லாட்டி கோவிடுக்கு தான் அதை செலவு பண்ணும் சொல்லியாவது கொடுத்துக்கணும், அப்படியும் பண்ணல, நேரம் பணத்தை எடுத்துட்டீங்க. அதனால இவருடைய இன்டென்ஷன் என்னமே எம்பிஸ்க்கு பவர் இருக்கக்கூடாது, பாராளுமன்றம் ஒரு ரப்பர் ஸ்டாம்பா இருக்கணும், ஏன்னா அவங்களுக்கு 303 உறுப்பினர்கள் இருக்காங்க, எந்த மசோதா வேணா அவங்க வந்து பாஸ் பண்ணலாம், எதுக்கு எங்களை கேள்வி கேட்கணும், என்ன யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, அந்த எண்ணத்துல நடத்துறாரு ஒழிய ஒரு இதை வந்து ஒரு சாக்கு போக்காக வச்சு ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு கவர் ஆஃப் கோவிட்ல, கோவிடை ஒரு காரணமாக வச்சு கவர் ஆஃப் கோவிட்ல ஒரு கம்ப்ளீட்லி ஒரு இம்பீரியல் பிரசிடென்சியை ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது இந்த கோவிட் பயன்படுத்தி கொண்டு அவங்க நினைக்கக்கூடிய எல்லா மசோதாக்களும் நிறைவேற்றிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்பவுமே நிறைவேற்றலாம், ஒன்னு இது கோவிடே வேண்டாம், அவங்களுக்கு தான் 303 பேர் இருக்காங்களே, அவங்க நாளைக்கு வந்து காக்கா வெள்ளன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தா கூட அந்த 303 பேர் அவங்களுக்கு ஆதரவா தானே வாக்களிப்பாங்க. அதில் நிறைய வரும் மாநில கட்சிகள் வேற நிறைய இருக்கு அவங்களுக்கு வந்து சபை கட்டுறதுக்கு, அதனால எந்த மசோதா வேணா அவங்க வந்து நிறைவேற்றலாம். அதை தடுக்கிறதுக்கு லோக்சபாலேயோ ராஜ்யசபாலேயோ இப்ப உறுப்பினர்கள் கிடையாது, அதனால அவங்க எதை வேணா. ரெண்டாவது, முதலமைச்சர்கள் கூட்டத்தை அவர் வந்து வெப்ல நடத்துறாரு, ராணுவ தளபதிகளோட பேசுறத வெப்ல நடத்துறாரு, G20 மீட்டிங் வெப்ல நடத்துறாரு, G7 G8 போறாரு அதையும் வெப்ல நடத்துறாரு, இதெல்லாம் வெப்ல நடத்த முடியும், ஏன் பாராளுமன்றத்தை வெப்ல நடத்த முடியாது? ஏன் நடத்தணும்? அதுக்கு என்ன தொழில்நுட்பம் இந்தியாவில் இல்லையா? முதலமைச்சர்களோட பேசுறது வந்து ஒரு செக்யூர் வெப் லிங்க்ல தான் மீட்டிங் நடத்த முடியும். முதலமைச்சர்கள் கான்பரன்ஸா 2-3 தடவை நடத்தாரு, ராணுவ தளபதிகளோட பேசுறாரு அதையும் வெப்ல தான் நடத்துறாரு, ஆனா பாராளுமன்றம் மட்டும் ஏன் வெப்ல நடத்தக்கூடாது? இந்த மாதிரி ஒரு லிங்க், ஒரு செக்யூர் வெப் லிங்கை கொடுத்து எல்லா எம்பியும் வந்துட்டு அதுக்கு ஒரு 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 சிஸ்டமை போட்டு பேசினா எல்லாம் பண்ணிருக்கலாமே, இந்த காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நடத்தலாமே, அது எதுக்கு போய் இப்ப டெல்லியில எல்லாரையும் வர சொல்லி அதுக்கு அதனால வர சொல்லி சமுதாய இடைவேளைன்னு ஒரு காரணத்தை சொல்லி கேள்வி நேரத்தை எடுத்துடுறீங்க? தொடர்ந்து இந்தியா வந்து ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்குது, பாஜகவுடைய ஆட்சி, மதவாத ஆட்சி அப்படின்னு தொடர்ந்து காங்கிரஸ் சார்கள் குற்றச்சாட்டு முன் வச்சுட்டே இருக்கிறாங்க. ஆனா பாஜகவினர் சொல்றாங்க காங்கிரஸ் கட்சியே ரொம்ப இக்கட்டான நிலைமையில இருக்குதுங்க, அவங்களே இப்ப தங்களை வலிமைப்படுத்திக் கொண்டு வர நிலைமையில இருக்கிறாங்கன்றாங்க. என்ன இந்தியால பிரச்சனை? பொருளாதார வீழ்ச்சி, 23.9% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, எல்லா நாட்டிலயும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு ஒத்துக்கிறேன், ஆனா எல்லா நாட்டிலையும் கீழே உழுவும் போது எல்லாருக்கும் ஒரு பாராசூட் கொடுத்தாங்க, பணம் சின்ன தொழிலாக இருந்தால் பணம் கொடுத்தாங்க, தனிநபராக இருந்தால் பணம் கொடுத்தாங்க, இங்கே ஒன்றுமே வரல, 20 லட்சம் கோடின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நான் கேட்குறேன், வெளிப்படையாக கேட்குறேன், உங்களுக்கு யாராவது ஒரு நபர் தெரியுமா அந்த 20 லட்சம் கோடியிலிருந்து பயனடைஞ்சவர்? எனக்கு யாரையுமே தெரியாது. தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாயோ 2000 ரூபாய் கொடுத்தாங்க, அவ்வளோதான். நேரடியாக மக்களுக்கு எந்த விதமான நிதி போய் சேரவே கிடையாது. பட் மற்ற கண்ட்ரிலாம் அப்படி பண்ணல, மினிமம் பேச்செக் கேரண்டின்னு அமெரிக்கா, கனடா, இங்கிலாண்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு கம்பெனியில் ஒருத்தர் வேலை செய்கிறாருன்னா அவரோட 80% or 75% அந்த சம்பளத்தை வந்து அரசாங்கமே கொடுத்துருச்சு, யாரையும் வேலையை விட்டு நீக்காதீங்க, வேலைக்கு வராட்டியும் பரவாயில்ல, 75% சம்பளத்தை நான் கொடுத்துட்றேன்னு. அப்போ அந்த கம்பெனிக்கு பாரம் குறைஞ்சது, கம்பெனிஸ்க்கு சப்சிடி கொடுத்தாங்க, எவ்வளவோ பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவில் வந்து நம்மளோட பெரிய பொருளாதாரம் அவங்க எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, இங்கிலாண்டில் பாருங்க, கனடாவை பாருங்க, எல்லா கண்ட்ரியும் பாருங்க. இந்தியாவில் என்ன பண்ணியிருக்கோம்? 20 லட்சம் கோடின்னு ஒரு அறிவிக்கை வந்துச்சு,
அந்த 20 லட்சம் கோடியின் மூலமாக யாராவது ஒருத்தர் நான் பயனடைஞ்சிருக்கேங்க, என் தொழில் வந்து இவ்வளவு மோசமா இருந்தது, ஆனா அரசாங்கத்திலிருந்து இவ்வளவு எனக்கு பணம் வந்துச்சு, அதனால என் தொழிலை இப்ப வந்து ஒரு அளவுக்கு நடத்த முடியுது, நான் தனிநபரா இருக்கிறேன், என் வாழ்க்கை எனக்கு வேலை போயிருச்சு, ஆனா இந்த அரசாங்கத்தின் மூலம் எனக்கு பணம் வந்துச்சுன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒரு இடத்துல யாரும் சொல்ல முடியும். கண்டிப்பா இந்த கேள்விகள் ரொம்ப முக்கியமான கேள்விகள், தார்மீக ரீதியான கேள்விகள் தான், யாருக்கும் மாற்று கருத்து இல்ல சார். ஆனா தொடர்ந்து காங்கிரஸ் மீது உதாரணத்துக்கு இப்போ காங்கிரசுடைய உள்கட்சியில பல சிக்கல்கள் இருக்கு, நேரு குடும்பத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு தலைவரை ஏன் கொண்டு வர முடியவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி எழாத. காங்கிரஸ் கட்சியில தொண்டர்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர்கள் தான் தலைவராகணும். இது வந்து காங்கிரஸ் பார்ட்டி இஸ் நாட் த கவர்மெண்ட், இட் இஸ் அ செப்பரேட் ஆர்கனைசேஷன். அதோட தலைவராக யார் வர வேண்டும் என்பதை நிர்ணயம் பண்ண வேண்டியது காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் தான், வேற யாருக்கும் அதுல கணக்கு கிடையாது. இப்போ நாளைக்கு ஒரு ஸ்கூல்ல ஒரு கிளாஸ் மானிட்டர் எலெக்ஷன் நடக்குதுன்னா அந்த கிளாஸ்ல இருக்கவங்க தான் அந்த மானிட்டர் தேர்ந்தெடுக்கணும். நான் போய் என் கருத்தை சொல்றதுல பிரயோஜனமே கிடையாது. பாஜகவுக்கோ மற்ற அரசியல் கட்சிகளுக்கோ வேற யாருக்குமே காங்கிரஸ் கட்சிக்கு யார் தலைவரா வர வேண்டும் அவங்க வந்து ஒன்னு விமர்சனம் வைக்கிறதே தேவையில்லாத விமர்சனம், அது எங்களுடைய பிரச்சனை. கட்சியில தலைவர்களுடைய கருத்து மட்டும் பத்தாது, தொண்டர்களுடைய இந்த தேர்தலில் நின்று வெற்றி பெறுபவர்கள் சீட்டு கேட்கறவங்க மட்டுமே கருத்தை மட்டும் கேட்க கூடாது. தேர்வு சீட்டே கேட்காம கொள்கைக்காக இந்த கட்சியிலேயே இருக்கிறாங்களே எத்தனையோ கோடி பேர் இருக்கிறாங்க, அவருடைய உணர்வையும் புரிஞ்சு கொள்ள வேண்டும். பெரும்பாலானோட உணர்வு அந்த கட்சி தலைமை காந்தி நேரு குடும்பத்தில் வந்தவர்கள் தான் தலைமை தாங்க வேண்டும் என்று விரும்புகிறார். உனக்கு தெளிவா தெரிஞ்சுக்கிது. திருப்பி திருப்பி காங்கிரஸ் கட்சி மேல மட்டும் நீங்க அந்த குற்றச்சாட்டை வைக்காதீங்க. நீங்க காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா கட்சியும் எடுத்துங்க, நேஷனல் கான்பரன்ஸ் எடுத்துங்க, அங்க தலைமை யாரு? முதல்ல ஃபரூக், முதல்ல ஷேக் அப்துல்லா, ஷேக் அப்துல்லாக்கு அப்புறம் ஃபரூக் அப்துல்லா, ஃபரூக் அப்துல்லாக்கு அப்புறம் ஒமர் அப்துல்லா. அதனால இது இந்தியாவுடைய ஒரு ஒரு கலாச்சாரம்னு கூட எடுத்துக்கலாம், ஒரு ஒரு இந்தியன் ஈத்தாஸ்னு கூட எடுத்துக்கலாம். அது ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஒரு கட்சியுடைய தலைமை அடங்கி விடுகிறது, அதை வந்து அந்த கட்சி ஏத்துக்குது. ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்துல இப்ப எப்படி போயிட்டு இருக்கு? ஏன் வந்து நீங்க வந்து ஜெகன்மோகன் ரெட்டியை கட்சியை பாருங்க, சந்திரபாபு நாயுடு கட்சியை பாருங்க, சிவசேனாவை பாருங்க, ஏன் நீங்க வந்து நவீன் பட்நாயக் கட்சியை பாருங்க, எத்தனையோ அகாலி தளத்தை பாருங்க. அதனால இது வந்து யூனிக்கா காங்கிரஸ்ல மட்டும் நடக்குதுன்னு நினைச்சுக்காதீங்க. கட்சி தொண்டர்கள் விரும்பி விருப்பத்தை தான் விரும்புகிறவர்கள் தான் தலைவராக வர வேண்டும். இது வேற யாருக்கும் இந்த கருத்து இருக்குதா? தேவையில்லை. கரெக்டா சார். ஆனா நீங்க ஒரு வார்த்தையை பதிவு பண்ணீங்க, விமர்சனம் யாரும் பண்ண தேவையில்லை அப்படின்னு. ஆனா காங்கிரஸ் அப்படிங்கிறது ஒரு ஜனநாயகம் உள்ள அமைப்பு, பல ஆண்டுகளாக விடுதலை பெற்ற இந்தியாவில் இந்தியாவை பல வருடங்கள் ஆண்ட ஒரு கட்சி அப்படின்னும் போது ஒரு சாதாரண மனிதருக்கு கூட காங்கிரஸ் மீது ஒரு அபிப்பிராயம் இருக்கும். அவங்களுடைய ஒரு மனஸ்தாபத்தை கூட எடுத்துக்க கூடாது, எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லல. அவர்களுடைய விருப்பம் என்னவென்றால் காங்கிரஸ் ஒரு வலிமையான ஒரு ஒரு எதிர்கட்சியாக வர வேண்டும். ஏன்னா இன்னைக்கு பாஜகவுக்கு ஒரு கவுண்டர் வெயிட்டா இருக்கணும், அது நியாயம் தான். அது இன்னைக்கு கண்டிப்பா சார் நீங்களே அந்த வார்த்தையை பதிவு பண்றீங்க, வலிமையா இருக்கணும் அப்படின்னா. இப்ப பாஜக சொல்றாங்க பாத்தீங்களா, எங்க கட்சியிலான குடும்பம் இல்லங்க அங்க இருக்குன்னு காயின் பண்ணும் போது அந்த காரணத்துக்காக நாங்க வந்து தேர்தலில் தோத்து போனோம் நான் ஏத்துக்கவே மாட்டேன். நாங்க இன்னும் ஒரு கவுண்டர் நரேட்டிவை சரியா வைக்கணும். எங்க கட்சியுடைய தலைமை ஒரே ஒரு குடும்பத்திலிருந்து வருகிறது என்ற காரணத்துக்காக நாங்கள் தேர்தலிலே வெற்றி பெறவில்லை என்பது ஒரு மைனஸ் பாயிண்ட் இல்லைன்னு சொல்றீங்க. அதனால அந்த காரணத்தை வந்து மக்கள் வந்து ரொம்ப பிரதானமா பார்த்தாங்கனாக்க எத்தனையோ அரசியல் கட்சிகள் ஜெயிக்கவே கூடாது. ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்குது? ஏன் நவீன் பட்நாயக் கட்சி ஏன் 5 தடவை ஏன் ஜெயிக்கிறாரு? ஏன் வந்து YSR ஜெயிக்கிறார்? இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. இந்தியா மக்களுக்கு வந்து ஒரு வாரிசு அரசியல், ஒரு குடும்பத்துக்குள்ளே தலைமை இருந்தால் அந்த கட்சியை பிடிக்காது அப்படின்னு நினைத்தார்கள் என்றால் ஏன் மற்ற கட்சிகள்லாம் ஜெயிக்கின்றன? அதனால அது பிரச்சனை கிடையாது. பிரச்சனை என்னன்னா நாங்க சொல்ற வாதங்கள், பாஜக எதிர்த்து சொல்ற வாதங்கள் இன்னும் வலிமையாக இருக்க வேண்டும், அது இன்னும் கூர்மையாக இருக்க வேண்டும். குறிப்பாக ஹிந்தி பேசும் மாநிலங்கள்ல எங்களுடைய வாதம் எடுபடவில்லை. ஹிந்தி பேசும் மாநிலங்கள்ல ஹிந்தி பேசுபவர்கள் குறிப்பாக அவர்கள்லாம் ஒரு ஹிந்துத்துவ கொள்கையை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களுடைய பின்னணி கொஞ்சம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு அந்த உணர்வு கிடையாது, ஆனால் அவர்களுடைய உணர்வு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. அவங்க பார்ட்டிஷன்ல பட்ட கஷ்டங்கள், அப்புறம் முகலாய ஆட்சினால என்னமோ இது அவங்களுக்கு ஏதோ வந்து அநீதி வந்ததுன்னு நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு மன மைண்ட் செட்டை கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. அந்த மைண்ட் செட்டை பாஜக பயன்படுத்திக் கொள்கிறது. அந்த மைண்ட் செட்டுக்கு இன்னும் நாங்கள் சரியாக ஒரு வாதத்தை வைக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய வெற்றிக்கு காரணம் இல்லாததுமே தவிர கட்சி தலைமை யாரிடம் இருக்கிறது என்பது காரணமே கிடையாது. உங்களுடைய வாதங்களை ஏற்கிறேன் சார். ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து பாரம்பரியமான ஒரு கட்சி காங்கிரஸ் அப்படிங்கறது யாருக்குமே மாற்றுக்கிறது கிடையாது. பட்டி தொட்டியங்கும் பரவி இருந்தது காமராஜர் காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா. ஆனால் தற்போது அதனுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப குறைந்து வருகிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. இளைஞர்களை எண்ணிக்கை அப்படிங்கிறதும் காங்கிரஸ்ல கம்மியா இருக்குன்றாங்க. இதை கவர்ந்து இழுப்பதற்கு திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் வைத்துக் கொடுத்த திட்டம் என்ன, அதை ஏற்கிறீங்களா? முதல்ல வந்து இந்த கடந்த 50 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் இப்போ நடக்கிற இந்த ஒரு ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டர்லாம் விட்டுருங்க, 4 பேர் தான் சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காங்க. ஆக்சுவலாக 3 பேர் தான் ரியல் சீஃப் மினிஸ்டர். முதல்ல பேரறிஞர் அண்ணா, ஒரு மாஸ் லீடர், காங்கிரஸ் ஆட்சி 67 அப்புறம், அதுக்கப்புறம் வந்து கலைஞர், அதுக்கப்புறம் வந்து திரு MGR அவர்கள், அப்புறம் செல்வி ஜெயலலிதா.
இவங்கதான் மாஸ் லீடர்ஸ், இவர்களுக்கு தான் வாக்கு வந்து விழுந்தது தவிர, இது தமிழ்நாடு தான் முதல் ஸ்டேட் பிரசிடென்சியல மாறது. முதலமைச்சர் யார் என்று ஒரு முன்னிறுத்தி தேர்தலை நடத்தி திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றம் வெற்றி பெறுகிறார். காங்கிரஸால காமராஜருக்கு பின்னர் இவர் தான் முதல்வர் என்று சொல்லி எங்களால் வெற்றி அடைய முடியவில்லை. 89 ஒரு முயற்சி பண்ணோம், திரு மூப்பனார் அவர்களை முதல்வர் அப்படின்னு சொல்லி பண்ணோம், அது வெற்றி அடையவில்லை. அதற்கு பின்னர் யா ஒருத்தரை முன்னிறுத்தினா நாங்கள் பண்ணவே இல்லை. அதனால நீங்க இளைஞர்களை ஈர்க்க வேண்டும், தமிழ்நாட்டில் இன்னும் வளர வேண்டும் என்றால் அதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன், அதெல்லாம் எங்களுடைய ஃபெயிலியர் தான் ஒத்துக்கிறேன். அந்த ஃபெயிலியரை போக்குறதுக்கு ஒரு மாஸ் லீடர்னா எங்க பார்ட்டியில வரல, இல்ல இன்னுமே அது வரல அப்படின்னும் போது அது கேள்வி தானே சார். இவ்வளவு பெரிய கட்சியில இன்னுமே மறு உருவாக்கம் ஏன் செய்ய முடியல, மறு உருவாக்கம் செய்ய முடியல இல்ல, இந்த அந்த மாதிரி ஒரு லீடர் இமர்ஜ் ஆகணும். சம்டைம்ஸ் லீடர்ஸ் கேனாட் பி மேட், லீடர் இமர்ஜ் ஆகணும். அது ஒரு ஒரு பேசுறது எடுபடணும், அந்த அவங்க சொல்றது எடுபடணும், மக்களுக்கு எடுபடலாம், எதிர்காலத்துல எடுபடலாம், இன்னைக்கு இருக்கிற தலைவர்களே ஒருவர் வந்து அது மருவி வரலாம், இல்ல புதுசா யாராவது வரலாம், பட் சம்படி மஸ்ட் ஹேவ் த ரெசனன்ஸ். அந்த ரெசனன்ஸ் இன்னும் மாஸ் பப்ளிக்கு தமிழ்நாட்டுல காங்கிரஸ் ஒரு தலைவர் பின்னாடி வரல. அந்த ரெசனன்ஸ் வந்துருச்சுன்னா தானா கட்சி வளரும். நீங்க பாத்தீங்கன்னா டெல்லியில அந்த ஆப் கட்சி வெற்றி பெற்றிருக்கு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா வெற்றி பெற்றது கேஜ்ரிவால் தான். அங்க அங்க யாரை வேணா போய் ஓட்டு கேட்டு பாருங்க, யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டா கேஜ்ரிவாலுக்கு ஓட்டு போட்டு சொல்லுவோம். அந்த தொகுதி எம்எல்ஏ யாருக்கும் தெரியும். இன்னைக்கு நான் சொல்றேன், என்ன வெளிப்படையா சொல்றேன், உங்களுடைய நேயர்களை கேட்டுக்கிறேன், யாருக்காவது அவங்களுடைய ஏரியா கவுன்சிலர் எம்எல்ஏ எம்பி பேர் தெரியுமான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு 90% மக்களுக்கு தெரியவே தெரியாது. எம்பிஆர் கண்டிப்பா தெரியாது, எம்எல்ஏன்றது முக்காவாசி பேருக்கு தெரியாது, கவுன்சிலர் யார் பெரும்பாலானவருக்கு தெரியாது. எல்லாருமே கட்சி கூட்டணிக்கு தான் வாக்களிக்கிறாங்க. அந்த கட்சி கூட்டணிக்கு வாக்களிக்கும் போது அது யார் தலைமை தாங்குறாரு என்று பார்த்துதான் வாக்களிக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு அத்தகைய மக்களை கவரக்கூடியவர் ஒரு தலைவர் ஆகிவிட்டால், தமிழ்நாட்டில் அவர் முதல்வராக வருவார் என்ற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு வந்தால் தானாக கட்சி வளரும். அதாவது உங்களுடைய ஒப்புதலை நான் ஏற்கிறேன், நீங்க இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அடுத்த கட்ட எமர்ஜிங்கான விஷயத்த பேசுறீங்க, நான் முழுமையா இருக்கிறேன் சார். ஆனால் ரொம்ப சமீபத்துல கட்சி ஆரம்பிச்சவங்க தான் கமலஹாசனா இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், அவங்க எல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் பின்னாடி கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அது காங்கிரஸ்க்கு ஒரு ஒப்பீடு இருக்கு. தப்பு, அப்படி தப்பு. அவங்க எல்லாம் கொஞ்சம் வேகமா கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலா பேசுறதுனால உங்களுக்கு ஏதோ நிறைய ஒரு கேக்கபோன் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு சத்தம் கேக்குது. அதனால அவர்கள் தேர்தலில் நின்று வரும்பொழுது அவர்களுக்கு ஒன்றும் பெரிய வாக்கு வங்கி எல்லாம் கிடையாது. அவங்க எல்லாம் தனியா சீமானுடைய கட்சி தனியா நிற்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடெஸ்ட் ஓட்டு தான், அவங்களுக்கு ஒரு ப்ரோ ஓட்டே கிடையாது, ஒரு ப்ரொடெஸ்ட் ஓட். எனக்கு எந்த கட்சியும் பிடிக்கல, எனக்கு அரசியலே பிடிக்கல, அதனால அந்த பூசா வந்தவனுக்கு போடுறான். அதனால அவங்க வெற்றி பெற நிலையில அவர்கள் கிடையாது. அவர் ரெண்டாவது அவருடைய ஒரு ஒரு விஷன் என்ன தமிழ்நாட்டுக்கு, சும்மா வந்து வேகமா எல்லாரையும் திட்டிட்டு போயிட்டு அது விஷன் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்களுடைய ஐடியா என்ன அப்படின்னு சொல்லணும். அது சொல்ற வரைக்கும் அதனால அவங்கள வந்து நீங்க வந்து ஒரு ஒரு மீடியால நல்ல பிரசன்ஸ் இருக்கு, சோசியல் மீடியாவில் பிரசன்ஸ் இருக்கு, கொஞ்சம் வேகமாக பேசுறதுனால கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஒரு மிதி இருக்கு, அவங்களோட பொலிட்டிக்கல் ஃபோர்ஸால நான் ஏத்துக்க மாட்டேன். இல்ல இப்ப கமல் சீமான் இரண்டு பேருக்கிட்டமே இருந்துமே வந்து காங்கிரஸால எதையும் பெற்றுக்கொள்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இல்ல பெற்றுக்கொள்ள முடியல. அவர்கள் வந்து ஒரு திராவிட கட்சிகள் தான் பிரதான அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில். ஓகே, டிஎம்கே ஏடிஎம்கே தான் பிரதான அரசியல் கட்சிகள். இன்னைக்கு இந்த அடுத்த 2021 நடக்க போற தேர்தல் இவங்க ரெண்டு பேரையும் மையமா வச்சுதான் நடக்கும். தேர்ட் ஃபோர்ஸா இவங்க யாரும் என்ன இமர்ஜ் பண்ணல. அதனால அவங்க ஒரு பிரசன்ஸ் இருக்கு. சம் யங்ஸ்டர்ஸ் ஹூ ஆர் டிசில்யூஷன்ட் வித் பாலிடிக்ஸ் சீம் டு பி ஃபாலோயிங் தம், பட் தட் டஸ் நாட் நெசசரிலி மீன் எ லார்ஜ் ஃபாலோயிங் விச் கேன் மேக் எ டிஃபரன்ஸ் இன் எலெக்ஷன்ன்றது நான் ஏத்துக்க மாட்டேன். நிச்சயமா சார். இறுதியா ஒரு கேள்வி சார், 2021 தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது. தேர்தல் கூட்டணிகள் அப்படிங்கறத பத்தி அதிமுக பாஜக சலசலப்பு இருந்து கொண்டாலும் இருந்தாலுமே கூட திமுகவினுடைய முதல்வர் வேட்பாளராக திரு ஸ்டாலின் இருக்கிறாரு, அவர் தான் எங்களுடைய முதல்வர் வேட்பாளரும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் பிரச்சாரத்தை துவங்கிட்டாங்க. ஆனா என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது, ரஜினியினுடைய வருகை திமுக காங்கிரஸ் கூட்டணியில் குழப்பத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சார்? அவர் வருவாரே தெரியலையே, வந்தாலும் அவர் என்ன பொசிஷன் இருப்பாருன்னு தெரியலையே. வாட் இஸ் இஸ் பொசிஷன்? சி, கட்சி வேணும் ஆரம்பிக்கிறது ஒண்ணு, அந்த கட்சிக்கு ஒரு பொசிஷன் வேணும். சி, அவருடைய ஜெனரல் அப்பப்ப கொடுக்கிற அறிக்கைகள் எல்லாம் இப்ப சமீபகாலமா பார்த்தா அவர் கொஞ்சம் ப்ரோ பிஜேபி மாதிரி இருக்கு. அதை வச்சு அவர் தேர்தல் நிக்க தயாராக இருக்கிறாரா? அவர் வந்து பிஜேபிக்கு எதிர்த்து நிக்க தயாராக இருக்கிறாரா, இல்ல பிஜேபிக்கு ஆதரவாக இருக்க தயாராக இருக்கிறா? முதல்ல கட்சி ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் வந்து எல்லாம் ஸ்பெகுலேட்டிவ் க்வெஸ்டின்ஸ். யாராவது வந்து ரேஸ்ல ஓடினா தானே அவங்க ஓடுறாங்களா இல்லையானே தெரியும், அவங்க ரேஸ்ல ஓட போறாரா இல்லையானே தெரியலையே. ஸோ இட்ஸ் ஒன்லி ஸ்பெகுலேட்டிவ் க்வெஸ்டின். அவருக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்குன்றது ஏத்துக்கிறேன், பட் வாட் டஸ் ஹி ஸ்டாண்ட் ஃபார்? அவர் என்ன நினைக்கிறாரு? இந்த நியூ எஜுகேஷனல் பாலிசியை சப்போர்ட் பண்றாரா எதுக்குறாரா? டிமானிட்டைசேஷனை சப்போர்ட் பண்றாரா எதுக்குறாரா? அவர் வந்து ஜிஎஸ்டியை வந்து இந்த இன்னைக்கு இருக்கிற குழப்பமான ஜிஎஸ்டி ஏத்துக்கிறாரா, அதில் மாத்தணும்னு நினைக்கிறாரு? தமிழ்நாட்டுக்கு 12,000 crore ஜிஎஸ்டி கொடுக்கணும், அதை பத்தி அவருடைய பொசிஷன் என்ன? அதனால பொசிஷன்ஸை வந்து டிக்ளேர் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா இன்னைக்கு பாராளுமன்றத்துல கேள்வி நேரத்தை ரத்து பண்ணிட்டாங்க. அவருடைய கருத்து என்ன? அதை பத்தி அவருடைய கருத்து என்ன?
இந்த 20 லட்சம் கோடி ரூபான்ற சொல்ற இந்த அந்த அந்த ஸ்கீம் வந்து அது சக்சஸ் நினைக்கிறாரா ஃபெயிலியர் நினைக்கிறாரா? See, there are difficult questions and specific questions which you have to answer in politics. Politics la vande when you are an outsider selective answer pannalam pudikira nerathula solalam na or cricket player na or nadigar na eppadu or samugathila enak edavadhu or or enak mukkiyama padikira adu vachu na karuthu thirikkalam na arasiyal nu aarambichitana arasiyal katchi nu aarambichitana I have to take a position on various things. What is the காங்கிரஸ் தலைவர்கள் வந்து நிறைய பேர் வந்து திரு ரஜினிகாந்த் அவர்களோட ரொம்ப நெருக்கமா இருப்பதை பார்க்க முடிகிறது. ரொம்ப நட்போட இருக்காங்க. நானே நட்போட தானே சார் இருக்கேன். எனக்கு ரஜினிகாந்த் அவர்களை வந்து எனக்கு 40 வருஷமா தெரியும். எங்க அம்மாயோட எங்க பாட்டிய தாய் வழி பாட்டியோட ரொம்ப நெருங்கி இருந்தவர். அவர் வீடு எங்க பாட்டி வீட்டுக்கு பின்னாடி வீடுதான். எனக்கு டிஎம்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடியே எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு எனக்கு ஃப்ரெண்டு தான். என்னுடைய ஃப்ரெண்டா இருக்கிறதுனால அவர் அரசியலை நான் ஏத்துக்கணும்னு சொல்லல. எனக்கு பிஜேபியிலும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எனக்கு ஏடிஎம்கேலையும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எனக்கு எந்த கட்சியில ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. ஒரு அரசியல் தாக்க எதிரி கிடையாது. ஆனா அவருடைய பொசிஷன் என்ன? பொசிஷனை சொல்லாமே ஒரு கட்சி ஆரம்பிக்க முடியாது இல்ல. வாட் இஸ் இஸ் ஸ்டாண்ட் ஆன் வேரியஸ் இஷ்யூஸ். ரஜினிகாந்த் அவருடைய and then he has to form an organization, then the organization must take a position and then he must contest elections. adala illama ipove sollu solluna na enna epdi solrudu nichama sir ungalde paladamana karuthugalai engalde paladamana kelvigalukku romba theliva aalam badalichirukringa ungalde enna midare engalde anmana vaazhthugal nandri nandri thank you nandri nambargale meendum oru perudinum perudigal nigalchigil mattum oru aalumavai ungala sandhikiren adhuvarai ungalde meendum vidai peruvathu ungal arulmozhivarman inaindirungal idhu ungal aadhan tamil.